நான் வேலையா இருந்தேன். எனக்கே என்ன அறியாம ஒரு பதட்டம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வெளிய வந்தா அசோக் என்ன அம்மாங்கிறான். எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? உண்மையான காரணத்தை நான் சொல்லுவாமா? உன் மனசு அலப்பாஞ்சுகிட்டு இருக்குமா? வித்யாவோட கல்யாணம் தான் உனக்கு இந்த வருத்தத்தையே கொடுத்துருக்கு. ஐயோ, நம்ம புள்ளைக்கு இவளை கட்டி வைக்காம போயிட்டுமேங்கிற பரிதவிப்பு தான் உன்னை இப்படி எல்லாம் யோசிக்க வைக்குது. ஐயோ, அசோக் அசோக் வந்துட்டாரு. ஹாய். ஓ காட், நல்லபடியா வந்து சேந்தியே. இங்க இருக்கவே வேண்டாம், முதல்ல கிளம்ப, வண்டி எடு. கிளம்பன்னு சொல்றேல்ல. ஓகே ஓகே ஓகே, கூல். அந்த அந்த வீட்டுக்குள்ள நான் ஊ அசோகா தான் போனேன். அவன் சித்தி என்ன பார்த்துட்டாங்க. அவங்களால என்ன அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. பாரு. உன் ஆளு அசோக்கோட பாஸ்போர்ட் தான் இது. கண்ணு, நான் வீட்டுக்குள்ள போனது சும்மா சுத்தி பாக்குறதுக்காக கிடையாது. உன் ஆளு அமெரிக்காக்கு போறதுக்கு சான்ஸே இல்ல பேபி. என்ன வேணும் உனக்கு? நான் உன்கிட்ட பேச வரல. ஏய், என்ன பண்ண என் வீட்டுக்காரர்? உசுர காப்பாத்துற மாதிரி சீனை போட்டு என்ன அவசியம் வச்ச? நேத்து வரைக்கும் என்னையும் என் பொண்ணையும் தவிர வேற என்ன நினைப்பா இல்லாத அந்த மனுஷன் இன்னைக்கு உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவ கல்யாணத்துக்கு போறத பத்தி யோசிக்கிறாரு. இத பார், இத்தனை வருஷம் கழிச்சு திருட்டு தனமா என் புருஷனுக்கு தூண்டில் போடுற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். வித்யா கல்யாணத்துக்கு உன் புருஷன் வரணும்னு வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தது நானு. அவன் உன் புருஷனா வந்துட்டு போனா அது போதும். பொண்ணுக்கு தகப்பனா மனமேடையில உட்காந்து தார வார்த்து கொடுக்கணும்னு நாங்க கேட்க மாட்டோம். நீ வேணா உன் உறவு வேணான்னு என்னைக்கு வீட்டை விட்டு வந்தாரோ, அன்னையில இருந்து அவர் எனக்கு மட்டும்தான் உரிமை. பொண்ணு கல்யாணம் அப்படி இப்படின்னு ஏதாவது சாக்கு சொல்லி ஒட்டிக்க பார்த்த அப்புறம் நடக்கிறதே வேற. உன் கூட எனக்கு சண்டை போட விருப்பமும் இல்ல, சொல்ல போனா முகம் கொடுத்து பேச கூட விருப்பம் இல்ல. அடிச்சி மாயமோடு செகண்டா வந்த உனக்கு இவ்வளவு அதப்புருதா? என் தங்கச்சி முறப்படி தாலி கட்டி சாட்சிக்கு மூணு பிள்ளைய பத்தி எடுத்திருக்கா, அவளுக்கு எவ்வளவு இருக்கும்? எங்க வந்து யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இங்க பார், நாங்க சொன்னதுதான் இங்கேயும் சொல்றேன், அப்ப சொன்னதுதான் எப்பவும் சொல்லுவேன். உன் புருஷன் கல்யாணத்துக்கு வந்துதான் தீரணும். உன் தங்கச்சி முறையா தாலி கட்டிக்கிட்டான்னு பெருசா பெருமையா பீத்துக்கிறியே. தாலி கட்டின மனுஷனை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு துப்பு இருக்கா அவளுக்கு? வித்யா கல்யாணத்துக்கு உன் புருஷன் வர்றான், வந்தே தீரணும். அவன் வரல, அவனை நான் வர வைப்பேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு மட்டும் சொல்லு, நீ கேட்டத கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே ஓகே, அப்ப இந்த ப்ராஜெக்ட முடிச்சுட்டு லைஃப்ல ஒரே அடியா செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ஹலோ, ஷியாமலாங்கிறது உங்க அம்மாவா? ஆமா, நீங்க யாரு பேசுறது? நான் இங்க வீட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். ஷியாம்லான்னு ஒருத்தங்க நெஞ்சு வலியில வந்து இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க யார் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க? எப்போ அட்மிட் ஆனாங்க? ஒன் செகண்ட். வித்யான்னு ஒருத்தங்க அட்மிட் பண்ணிருக்காங்க.
வந்துட்டியா? உங்க அம்மா உள்ள அட்மிட் ஆயிருக்காங்க, வெளியில வெயிட் பண்ணு. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் வெளியில வந்தோடனே என்ன ஏதுன்ற விஷயத்த சொல்லுவாரு. எங்க அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்கள என்ன பண்ண? நீதான் ஏதோ பண்ணிட்டு திட்டம் போட்டு எங்க அம்மாவை சாகடிக்க பாத்துருக்க. ரொம்ப தேவமா. பெட்ரோல் விக்கிற வேலையில சென்னையில இருந்து கார் எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தது அவங்க. ஏன் புருஷனுக்கு எதுக்கு பத்திரிக்கை கொடுத்தீங்கன்னு மொக்கையா ஒரு ரீசன் வச்சுட்டு சண்டையை போட்டது அவங்க. சரி, போட்ட சண்டைய பதமா பக்குவமா போட்டிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு மைக்கு கிடைச்ச அரசியல்வாதி மாதிரி காய்ச்சி மூச்சிருக்கத்தனா பிரஷர் ஏறி மைக்க வராம என்ன பண்ணும்? இல்ல இல்ல, நான் உங்களை நம்ப மாட்டேன். படிச்சவதான நீ? உங்க அம்மா அட்மிட் பண்ணிருக்கேன்னு சொல்ற, இப்ப கூட நின்னு என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுதான் உனக்கு தோணுதே தவிர உங்க அம்மாக்கு என்னாச்சுன்ற கவலையே இல்லல. பாஸ்போர்ட் நான் இந்த பேக்குள்ளதான் வச்சிருந்தேன். என்னப்பா, அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், அத போய் இப்படி கை மறதியா வைப்ப? இல்ல, நான் கபோர்ட்ல செக் பண்றேன். தேடு, நல்லா தேடி பாரு. டேய், வேற ஏதாவது ரூம்ல கொண்டு போய் வச்சிருக்கேன்னு பாரு. வேற எந்த ரூமுக்கு தான் நான் போனே? ஏறும் இதானே? என்னடா புள்ளி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி. நேத்து கூட பார்த்த நான் பேக்ல தான் வச்ச, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தாத்தா விளையாடாதீங்க, நீங்க எங்கேயாவது பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? டேய், கொன்னுடா உன. இத பாருமா. டேய், நான் எதுக்குடா உன் பாஸ்போர்ட் எடுத்து வைக்க போறேன்? சித்தி, இத பாருங்க, இந்த விஷயத்துல விளையாட வேணாம் சொல்லுங்க. இது ரொம்ப சீரியஸ் பாஸ்போர்ட் விஷயம். எங்க வச்சிருந்தாலும் குடுக்க சொல்லுங்க. என்ன, இதுல என்ன யூஸ் போக முடியும் நினைச்சிட்டு இருக்காரா இவரு? டேய், என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க நீ? நீ என்ன நிலைமையில இருக்கன்னு எங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி விளையாட்டுல உங்க தாத்தா விளையாட மாட்டாரு. அப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா சித்தி? டேய், பின்ன இங்க வச்சிருந்த பாஸ்போர்ட் அப்ப எங்க போச்சு? நான் என்ன செய்வேன்? பாஸ்போர்ட் இல்லனா அப்புறம் நான் எப்படி போக முடியும்? என்ன சித்தி இது? எனக்கு அப்படி எங்க போயிருக்குன்னு தெரியலையே. என்னாச்சு மம்மி உங்களுக்கு? ஏன் இப்படி திடீர்னு? உங்க அப்பா தான் காரணம். அந்த மனுஷன் ஏன் இப்படி ஆயிட்டாருன்னு எனக்கு தெரியல ஸ்வேதா, ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க மம்மி, தப்பா எதுவும் நடக்காது. இல்ல ஸ்வேதா, அவரு சரியில்லை, அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. இத்தனை வருஷமா இல்லாத உறவெல்லாம் இப்ப அவரு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கண்ணுக்கு படுற உறவெல்லாம் மனசுக்கு நெருக்கமாக ஆரம்பிச்சிருக்கு. டாடியால மட்டும் இல்ல, யாராலையும் இனிமே எந்த பிரச்சனையும் வராது. எப்படிமா சொல்றேன்? இது சின்ன பிள்ளைத்தனமா நீ போட்டுட்டு இருக்க? நான் வேணும்னு தாங்க சொன்னேன், இவங்க தான் விட மாட்டேங்கிறாங்க. போடுங்கப்பா. இங்க எதுக்கடி வந்த? என்ன மன்னிச்சிரு வித்யா. இன்னைக்கு என்னோட அம்மா உசுரோட கிடைக்கிறதுக்கு நீதான் காரணமா இருந்திருக்க. இந்த மாற்றத்தை நீ எதிர்பார்க்கல. ஆனா இந்த நேரத்துல கூட நம் மனசு மாறலன்னா என் பொறுப்புக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நிறைய தப்பு பண்ணிட்டேன். மன்னிப்பு கேக்குறதுக்காக தான் சார் வந்த, வேற எந்த நோக்கமும் இல்ல. உங்க அம்மா தான் அவரு உசுர காப்பாத்தினது. இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து சீரியஸ் ஆனப்ப நீங்க எல்லாரும் தானே காப்பாத்திருக்கீங்க. சாரி சொல்றதுக்காக தான் வந்தேன். சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். கேட்டது காதல விழுந்துச்சா? எதுக்கு இப்ப இந்த சீன்? சீனெல்லாம் இல்ல வாசுகி, நிஜமாவே நான் ஃபீல் பண்ணதுதான் சொன்னேன்.
என் அம்மா உடம்புக்கு சரியில்லாத நேரத்துல நீங்க மட்டும் உதவி பண்ணலனா அவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஸ்வேதா, மனசு மாறுறது எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல நடக்கிறது தான். நீ மனசு மாறினது எனக்கு சந்தோஷம். அக்கா, என்னக்கா நீ இவளெல்லாம் நம்பிடாத, இவளா மனுஷ ஜென்மமே இல்ல. ஏய் சுமாரு, என்னாலயே நம்ப முடியல கல்யாணி. நீ இப்படி சந்தேகப்படுறத பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அதுக்கு மாறா என்னோட சேஞ்ச் ஓவர் உள்ளுக்குள்ள எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஸ்வேதா, மன்னிக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது, ஆனா மன்னிச்சிடுன்னு கேக்குறதுக்கு அவளுக்கு ஒரு மனசு வந்திருக்கு பத்தியா, அதை நம்ம மதிக்கணும். ஸ்வேதா, உன்னோட இந்த மாற்றம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை கேட்டு நீங்க ஷாக் ஆக கூடாது. நான் அந்த வித்யா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். எதுக்கு? எல்லா விதமாவும் யோசிச்சு பார்த்துட்டேன். அவளை காலி பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல மம்மி. கூடவே இருந்து உறவாடி கெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவ கூடவே உறவாடி டோட்டலா அவ லைஃபையே கந்தர கோலம் மாக்குறதுன்னு இந்த ஸ்வேதா முடிவு பண்ணிட்டேன். நான் இத செய்யலன்னு வைங்க, நீங்க கவலைப்பட்ட மாதிரி அப்பா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு அப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு வெளியால் யாராவது வந்துட்டு போனாங்களா? இல்ல சார், நாங்க இந்த வீட்டுக்கு குடி வந்து இப்ப கொஞ்ச நாள் தான் சார் ஆகுது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட கூட இன்னும் பழக ஆரம்பிக்கல. அப்படி யாரும் எங்க வீட்டுக்கு வெளியாளுங்க வந்து போறதுக்கு சான்ஸ் இல்ல சார். எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சார். இன்னைக்கு மட்டும் நான் யூஎஸ் போக முடியாம போச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும் சார். ஏதோ நல்ல காரியத்துக்காக அந்த ஆண்டவனா பார்த்து உங்க பாஸ்போர்ட்ட உங்க கண்ணுல இருந்து ஏன் மறைச்சு வச்சிருக்க கூடாது? இங்க பாருங்க ப்ரோ, கல்யாணத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க என்னன்னா நான் வர முடியாது, ஊருக்கு தான் போவேன்னு போத்த கல்ல நிக்கிறீங்க. இப்ப கிளம்ப நேரத்துல உங்க பாஸ்போர்ட்ட காணோம். குட்டி கடிச்சு பார்த்தா இது அந்த ஆட்டோவை போட்ட கணக்கு மாதிரி தெரியல. ஆனா அந்த ஆட்டோ என்ன நினைச்சிட்டான் ப்ரோ, இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். உங்க பாஸ்போர்ட் திரும்ப உங்க கையில இருக்கிறது ஏன் பொறுப்பு? ஆனா நாளைக்கு கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணி தீரணும். ஷாம்லா, ஏய் என்னாச்சு? ஸ்வேதா, ஷாம்லா, உங்களுக்கு எவ்வளவு தடவை ட்ரை பண்ணேன், போனே அட்டெண்ட் பண்ணலயே, என்னாச்சு? எவ்வளவு பதறிட்டேன் தெரியுமா? ஏய் டாடி, ஷாம்லா கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருக்கவா? நீங்க வாங்க மாமி. ஸ்வேதா, அம்மாவுக்கு என்னாச்சு? என் கூட பேச கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு நான் வேணுமா வேண்டாமா? இப்ப எதுக்கு டாடி எமோஷனல் ஆகுறீங்க? அதோ நடக்க வேண்டியதுல நடந்துருச்சு. அம்மா நெஞ்ச பொடிச்சுக்கிட்டு கீழே விழுறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல. இந்த கல்யாணத்துக்கு போறதுதானே உனக்கு பிரச்சனை? நான் போகல ஷாம்லா, சத்தியமா இந்த கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன். இல்ல டாடி, வித்யா கல்யாணத்துக்கு நீங்க போய் தான் ஆகணும், நானும் உங்க கூட வருவேன். சொல்றத கவனமா கேளு ரோகி, இன்னைக்கு வெற்றிக்கும் வித்யாக்கும் கோயில்ல கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா அசோக் வருவார். அவர் கோயில ரீச் பண்றதுக்கு முன்னாடி நீ தூக்கிட்டனா கோயில நடக்கிற வெற்றி வித்யா கல்யாணத்தை
நான் நிறுத்திடுவேன். என்ன யோசிக்கிற? நமக்கு டைம் இல்ல. இத விட்டா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. யா, ஆஃப் கோர்ஸ். அசோக் எனக்கு கிடைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த வித்யாவோட கல்யாணம் நிக்கிறது. கண்ணு, நீ கிளம்ப. உன் ஆள இந்த ராக்கி தூக்குறான். சூப்பர் இருக்கா? ஐயோ, என் கண்ணு பட்டு போல இருக்கு. சூப்பரா இருக்கேன். ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை இப்படி முழுசா அலங்காரம் பண்ணி பாக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? இமிடியட்டா இந்த போட்டோவை வெற்றி மாமாக்கு அனுப்பணும். ஒண்ணு தேவையில்ல. ஏன் ஏன் தேவையில்ல? நான் நேத்து நைட்டே அமிச்சிட்டேன். அவ்வளவு தூரம் தேடிட்டியா நீ? அம்மா பாத்தியா? நீயும் சந்தோஷமா இருக்கணும். உன்னை கட்டிக்கிறவரும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். எப்பவுமே உன் மனசுல இந்த நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். முதல்ல அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏன்னா உங்க அத்தை மாமா தான் உனக்கு எல்லாமுமா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்க போறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. கல்யாணத்துக்குன்னு இல்லம்மா, வாழ்நாள் பூரா எனக்கு எல்லாமாவும் இருந்தது நீ தான். அதனால உன் ஆசீர்வாதம் தான் எனக்கு முதல்ல தேவை. அம்மாடி, நீ முதல்ல அம்மா கல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இரு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நீ நீடோடி வாழ்றம்மா. அம்மா விசலம், கார்ல எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டேன். பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் கிளம்பலா? வாங்க. இருமா இருமா, தாலி கட்டுறது மட்டும் நல்ல நேரம் இல்ல. வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்து ஒவ்வொன்னுத்துக்கும் நல்ல நேரம் பாக்கணும். நீங்க இங்கே இருங்க, நான் வெளியில போய் சகுனம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். இந்த உலகத்திலேயே தாய் மாமன மரியாதை இல்லாம கூப்பிடுற ஒரே மருமக உன் புள்ள வெற்றி. பெருசு சொல்றத கவனமா கேட்டுக்கோ. என்ன, அசோக்கு இந்த வழியா தான் வருவான். கார் இந்த தெருவ கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி டப்புன்னு போய் விழுந்துடும். அது மட்டும் பத்தாது பெருசு, முக்கியமான விஷயம். சும்மா எல்லாம் விழக்கூடாது. விழும்போது அப்படியே உயிரே போற மாதிரி ஐயோ அம்மான்னு கத்தணும். என்ன சார், இந்த ஆளு கீழே விழுந்து கத்துனதும் என் மாமா அவரை போய் எழுப்பி சமாதானப்படுத்துவாரு. வண்டி ஓட்டிட்டு வந்தவனை நிக்க வச்சு நல்ல சண்டை போடுவாரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னா, வண்டியில உட்காந்து நல்ல வேடிக்கை பாக்குறீங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் தான் உங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ நீங்க காட்டுங்க. ஓகே சார். ஆமா மாப்ள, இதெல்லாம் கரெக்டா நடக்குமா? யோ, வாய வச்சுட்டு சும்மாறியா? ஸ்டேஷனுக்கு வாடா, உன்னை நான் விசாரிக்கணும்னு சொல்லி சட்டையை பிடிச்சி ஜீப்ல ஏத்துங்க. அதோட கையோட ஒரு நிமிஷம் நீங்களும் வாங்க சார் அப்படின்னு அவங்ககிட்ட மரியாதையா சொல்லி நைஸா பேசி எப்படியாவது ஜீப்ல ஏத்தணும். என்ன, அவ்வளவுதான் மேட்ரு. சார், அவர் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டா? யோ, லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. யோ, எதுக்கே உனக்கு வாடகைக்கெல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்க? இது பத்தாதுன்னு போலீஸ் ஜீப் வேற. ஏயா, யோ, அவனால ஏற மாட்டான்னு முரண்டு பிடிக்க முடியாதியா? இத மீறி அவன் ஏதாவது ஒண்ணு பேசினா கழுத்துல ஒரே போட போட்டு வண்டி ஏத்துரு. என்ன சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்க. இங்க பாரு, உங்க ரெண்டு பேருக்குமே ஒரே பிரச்சனை தான். ஆனா எந்த காலத்திலுமே இனிமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க போறதே இல்ல. நினைச்சது நடக்காதப்ப விதிச்சதை அனுபவிச்சுட்டு போறதுதாமா நல்லது. தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காம முதல்ல கிளம்புற வழிய பாருங்க. நானும் எவ்வளவு விதமா யோசிச்சு பார்த்தேன், என்னால கல்யாணத்துக்கு வர முடியும்னு தோணல. யார் சொன்னாலும் இனிமே வெற்றியோட மனசு மாறவே மாறாது. வித்யாவுக்கும் அந்த தம்பிக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். என்ன ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கிளம்பிக்கிட்டு எல்லாரும். தம்பி,
நாங்க கிளம்பிட்டோம் தம்பி. நீங்க என்ன முகூர்த்த நேரத்துல கோயில் இல்லாம இங்க வந்து நிக்கிறீங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை கூட்டு போதான் வந்தேன். போல கிளம்புங்க ப்ரோ, என்ன உட்காந்துருக்கீங்க, வாங்க போலாம். சாரி வெற்றி, என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் கல்யாணத்துக்கு வரல. நீங்க இல்லாம அங்க கல்யாணம் இல்ல, நீங்க கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும். வெற்றி ப்ளீஸ். என்னாச்சு மாமா? இல்லம்மா, யாரோ குறுக்க வந்து விழுந்துட்டாங்கம்மா. என்னாச்சு அந்த கிழவனை கூட்டிட்டு போய் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. யோ, நம்ம பிளானே சொதப்பிருச்சு, நிக்காத, சீக்கிரம் போ. மாப்பிள, நான் பாத்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத, போனை கட் பண்ணு. என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு போங்க, போங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. ஏந்திரே, சும்மா காலங்காத்தல வந்துற சரக்கு போட்டியா? ஏந்திரி, ஏந்திரி, ஏந்திரியா, கை கால் உதற, கை கால் உதறட்டு, பத்திரமா போ, திரும்பி இந்த பக்கம் வராத, கிளம்பு, கிளம்பு. சார், அப்பா, இதெல்லாம் துட்டு பறிக்கிற கும்பல் சார். இந்த மாதிரி நாட்டுல நிறைய பேர் சுத்துறாங்க பாருங்க, எப்படி நடந்து போறான்னு பாருங்க, நீங்களே பாருங்க. ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. வித்யா என்ற பெயர் கொண்ட பெண்ணிற்கு திருமணம் நடக்கவிருப்பதால் ஸ்ரீ அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டும் என்று அவர் பெயருக்கு அர்ச்சனை செய்கிறேன். தீபாராதனை பண்றச்சு சுவாமி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இந்த பூ விழுந்திருக்குமா? இதை விட ஒரு நல்ல சகுனம் வேற எதுவுமே கிடையாது. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீ அமோகமா இருப்ப. எங்க இருக்க? வித்யா கல்யாணம் நடக்கிற கோயிலுக்கு வந்திருக்கோம் மம்மி. டென்ஷன் ஆகாதீங்க, கூல் மம்மி. நான் உங்க பொண்ணு, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதத்தான் நான் நினைப்பேன். எதை செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அதத்தான் நான் செய்வேன். எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விடு, என்ன பிளான்? ஒரு லேப் அசிஸ்டன்ட் வச்சு ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் மம்மி. வெற்றி மன மேடைக்கு போறதுக்கு முன்னாடி அதை எதுலையாவது கலந்து எப்படியாவது அதை சாப்பிட வச்சிருவேன். கொடுத்தா மருந்து உள்ள போன அடுத்த செகண்டே வாயில ரத்த வாந்தி வரும். ரத்த வாந்தி வர ஆரம்பிச்ச 2வது நிமிஷம் ஆல் க்ளோஸ். சந்தோஷம்மா, சந்தோஷம். அன்னைக்கு நீ நம்ம வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கல. ஏன்னா நீ திருந்துவென்ற நம்பிக்கைலாம் எனக்கு அப்போ இல்லை. எப்படியோ ஆண்டவும் புண்ணியத்தில் நல்லது நடந்திருக்கு, சந்தோஷம். வாங்க உள்ள போகலாம். பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இவர் தான் வித்யாவுடைய அப்பா, இவர் தான் மாப்பிளுடைய தாய் மாமன். வணக்கம். 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 நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க பேரு ஸ்வேதா, ஒரு விதத்துல வித்யாவுக்கு தங்கச்சி. வணக்கம். வாகன்னு நல்லா இருக்கியம்மா? எங்க அப்பா கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும்னு இந்த ஆள் அடம் பிடிச்சதுக்கு நீதான் காரணம் இல்ல? கேள்விப்பட்டேன்,
ரைட், உனக்கு ஒரு ஸ்கெட்ச் போட வேண்டியதான். உட்காருமா? உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். ஆட உட்காருங்க மாப்பிள. மனசுக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்ப பாரு முறைச்சுக்கிட்டு முறுக்கிக்கிட்டு அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன்னு பேசிட்டு வாழ்க்க பூரா வறண்டு போன நிலமாவே மனசு கிடந்தா நல்லாவா இருக்கும்? அந்த ஆண்டவனா பார்த்து அந்த பொண்ணு மனசை மாத்தி அனுப்பி வச்சிருக்கான். ஸ்வேதா வாமா. எப்ப வந்த? இப்பதான் வந்த. அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அங்க வெளிய பிரகாரத்துலதான் டாடி மாமாவோட பேசிட்டு இருக்காரு. வித்யா நீ வரியா? வித்யா கல்யாணத்துக்கு முறையா வந்துட்டீங்க. உனக்கு சந்தோஷம் தானே வித்யா? என்ன மன்னிச்சிருன்னு இப்ப கேட்டேன்னா அது அர்த்தமில்லாத மன்னிப்பாயிடும். ஆனா அதை இப்ப எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் திருந்துறதுக்கு ஆண்டவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பான். நான் திருந்துறதுக்கு இது எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம்னு எனக்கு தோணுது. நான் பண்ண தப்ப நான் உணர்ந்துட்டேன் லக்ஷ்மி. இத்தனை வருஷமா என் மானத்தை காப்பாத்தி நேத்து என் உயிரையும் காப்பாத்தி கொடுத்துருக்க. கொஞ்சமாவது அந்த நன்றி விசுவாசம் எனக்கு இருந்திருக்கணும். ஐ எம் சாரி லக்ஷ்மி. என் வாழ்க்கை என்ன வேற விதமா எங்கெங்கயோ அடிச்சிட்டு போயிடுச்சு. என்ன அப்பான்னு கூப்பிடுவியா? இது உங்க பொண்ணோட கல்யாணம், என்னோட அக்கா கல்யாணம். உட்காருங்கப்பா. லக்ஷ்மி, அன்னைக்கு போக வேண்டிய உயிர் இப்ப போச்சுன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் அனுபவிக்காத ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. அட, நல்ல விஷயம் நடக்கிறப்ப என்ன பேசிதெல்லாம். எல்லாரும் ரொம்ப ஓவரா பண்றீங்களே. அதுலயும் டாடி உங்க மனசுக்குள்ள இவ்வளவு இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும், இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான். இந்த சந்தோஷம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல காணாம போக போகுது டாடி. வணக்கம். நீங்க என்னடா இன்னும் வரலையே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னம்மா பேசுற? பழக்கம். எங்க வீட்டு பொண்ணு மாதிரி அவ கல்யாணத்துக்கு நாங்க வராம எப்படி? தாத்தா, சூப்பர் 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 சூப்பர். சோ எல்லாரும் வந்தாச்சு, வாங்க எல்லாரும் உள்ள போலாமா? வாங்க போங்க. வாங்க சம. வாங்க. அசோக் எப்படி இங்க? பல கேள்விகளுக்கு நம்ம கிட்ட பதில் இருக்கு. சில கேள்விகளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பதில் ரைட்டா தப்பான்னு நமக்கே தெரியாது. இப்ப என்ன பண்ணலாம்? பேசிதான் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேசலாமா? ஏங்க, பச்சை பெட்ரோல் எல்லாம் எடுக்க முடியுமா? ஃப்ராடுங்க அந்த ஆளு. இங்க ஒருத்தர் சாதிச்சா யாருக்குமே பிடிக்காதே, அவர் சாதனை மறைக்கப்பட்டிருக்குங்க. உங்களோட பதில் என்னன்னு தெரிஞ்சுக்க இதோ ஒரு கேள்வி.